Hi friends, welcome to our YouTube channel. இது உங்க மீது சினிமாஸ் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அனிஷ் சக்கர்த்தியோட இயக்கத்துல நெட்ஃபிளிக்ஸ்ல வெளியான ஒரு த்ரில்லர் திரைப்படம் தான் ரன். அந்த படத்தோட விமர்சனம் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ரன் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு மக ஒரு அம்மா இவங்க ரெண்டு பேர் தான் இந்த படத்திலேயே வந்து ஃபுல்லாவே வருவாங்க. இந்த ரெண்டு கேரக்டர் சுத்தி தான் இந்த படமே நகரும். இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த பொண்ணை வந்து வெளியில எங்கேயுமே அனுப்ப முடியாது. அவங்க வந்து வீட்டிலேயே வச்சு கண்ணு கருத்துக்கமா வந்து அவங்க அம்மா வந்து பாத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணுக்கு இந்த வீட்டுல வந்து ஏதோ ஒன்னு மர்மம் இருக்கு, நம்ம அம்மா வந்து நம்மகிட்ட எதையோ மறைக்கிறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சந்தேகப்படுறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் கதை அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூ என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்லயே நம்ம அந்த அம்மாவுக்கு வந்து 17 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறக்கிறதா காட்டுவாங்க. அந்த குழந்தை குறை மாசத்துல பிறந்திருக்கும். அந்த குழந்தைய வந்து இன்குபேட்டர்ல வச்சிருப்பாங்க. அப்ப இந்த தாய் வந்து கதறிட்டே வந்து டாக்டர்ஸ பார்த்து என் குழந்தை வந்து புழைச்சுக்கலாம் டாக்டர் அப்படிம்பாங்க. அதோட கட் பண்ணிட்டு இப்ப கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க. அதுதான் வந்து படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணை காட்டுவாங்க. இந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த பொண்ணால நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் வந்து உட்காந்துருக்க முடியும். இது இல்லாம டயபெட்டிஸ், அது இதுன்னு ஏகப்பட்ட மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். சும்மா காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து டயபெட்டிக் டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து மாத்திரை சாப்பிட்டு திரும்ப சாப்பாடு சாப்பிட்டு அந்த பொண்ணு ஏதாவது பண்றதுன்னா பண்ணிட்டு திரும்ப மாத்திரை சாப்பிட்டு திரும்ப டயபெட்டிக் டெஸ்ட் எடுத்து இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2-3 டயபெட்டிக் டெஸ்ட் எடுத்து ஹையா இருந்தா இன்சுலின் போட்டு லோவா இருந்தா சாக்லேட் சாப்பிட்டு இந்த மாதிரி வந்து காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே வந்து என்னன்னா இந்த பொண்ணு இவ்வளவு வியாதியாடா இந்த பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி போயிட்டு இருக்க இந்த லைஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கேரிங்க பாத்துக்குவாங்க. வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மாடி ரூம், மாடியில இருந்து கீழே வர்றதுக்கு வந்து அந்த வீல் சேரோட வர மாதிரி வந்து ஒரு லிப்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்ல அந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சிருப்பாங்க. மாத்திரை அடப்பாவே வந்து அவ்வளவு கூச்சி வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ஒவ்வொரு நேரமும் இவ்வளவு மாத்திரை கொத்து கொத்தா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஹையா இருக்கும்போது, நான் சொன்ன மாதிரி டயபெட்டிஸ் ஹையா இருக்கும்போது இன்சுலின் போடுவாங்க, லோவா இருக்கும்போது ஒரு சாக்லேட் கொடுத்து அதை வந்து ஹையாக்குவாங்க. சோ இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல இந்த பொண்ணு வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா கடைக்கு எல்லாம் போயிட்டு கிராசரிஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வந்து வைப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு போன் வரும், வெளியில போவாங்க. அப்ப இந்த பொண்ணு அம்மா ஒரு சாக்லேட் தான் தருவாங்க, அதுக்கு மேல தரமாட்டாங்க, கொஞ்சம் சாக்லேட் சேர்த்து ஒழிச்சு வச்சுக்கலாம் சொல்லி போய் அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் எடுப்பான். அந்த நேரத்துல ஒரு மாத்திரை டப்பா ஒன்று பாப்பா. அந்த மாத்திரை பார்த்தோன்னே ஆமா இது நம்ம சாப்பிட்ற மாத்திரையாச்சு அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்கும்போது அதுல வந்து இவங்க பேர் இல்லாம அவங்க அம்மாவோட பேர் போட்டிருக்கும். சோ அம்மாவுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட மெடிசன், ஆனா இந்த மெடிசன் நமக்கு தருவாங்களே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்த நாள் வந்து இந்த மாத்திரை அவ வந்து அவங்க அம்மாட்ட கேட்கும் போது இல்லடா இது உனக்கு கொடுக்குற மாத்திரை தான் அப்படின்னு. அப்ப மேல வந்து ராக்ல அந்த மாத்திரை டப்பா இருக்கும். அந்த மாத்திரை டப்பா எடுத்து பார்க்கும்போது இந்த பொண்ணோட பேர் தான் போட்டிருக்கும். இல்ல நேத்து பார்க்கும்போது நம்ம அம்மா பேர் போட்டுருந்துச்சுன்னு சொல்லி அந்த லேபிள் அப்படியே லைட்டா கிழிச்சு பார்த்தா அது வந்து அவங்க அம்மா பேர் போட்டிருக்கும். அது மேல ஒரு ஸ்டிக்கரு இவங்க இந்த பொண்ணு பேர் போட்ட மாதிரி ஒட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து இந்த பொண்ணுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும், இந்த வீட்டுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு, நம்ம அம்மா ஏதோ வந்து நம்மகிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட மொத்த கதையை நம்ம சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு படம். அனிஷ் சக்கர்த்தி தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ரெண்டே பிரதானமான கதாபாத்திரங்கள் மட்டும்தான், அந்த தாயும் மகளும். இந்த படத்தை நான் சொன்ன சீனுக்கு அப்புறம் இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல் ஒரு த்ரில்லரா போகும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய படம் ஃபுல்லாவே வந்து நம்மளை வந்து எங்கேஜா வச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பார்த்து நம்ம யங் டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல இந்த மாதிரி ரெண்டு ஆர்டிஸ்ட வச்சு கூட இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மூவி எடுக்க முடியும் அப்படிங்கறத இந்த படத்தை பார்த்து கண்டிப்பா வந்து கத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. இந்த படம் எந்த ஒரு பாயிண்ட்லயுமே உங்களுக்கு போர் அடிக்காது, ஒரு லாக் ஃபீல் பண்ண மாட்டீங்க, எதுவுமே கிடையாது. 1.5 மணி நேரம் வர திரைப்படங்கள் கூட நிறைய படங்கள் வந்து லாகிங் வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த படத்துல ஒரு சின்ன லாகிங் கூட இல்லாம ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் ஒரு த்ரில்லர் பாக்குற எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து இருக்கும். டில் வந்து கடைசி சீன் வரைக்கும் அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும், நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இந்த படத்துல வந்து முக்கியமா சொல்லணும் அப்படின்னா அந்த தாய் கதாபாத்திரம் ஆகட்டும், அவங்க வந்து ஒரு லீடிங் ஆக்ட்ரஸ் நான் கேள்விப்பட்டேன், ரொம்பவே வந்து நல்லா நடிச்சிருந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து வேற லெவல் நினைச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணா நடிச்சிருக்க பெண் வந்து உண்மையாவே வந்து அவங்க வந்து ஒரு வீல் சேர் ஆர்டிஸ்டா. ஹாலிவுட்ல ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஒரு டைரக்ட் வீல் சேர் ஆர்டிஸ்டையே ஒரு படத்துல போட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு. நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு அவங்க வீல் சேர் ஆர்டிஸ்ட்னு தெரியாது, ரொம்பவே வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க.
இத்தனைக்கும் வந்து ஒரு சில சீன்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அதுவும் இவங்க உண்மையான வீல் சேர் ஆர்டிஸ்ட் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சீனை எவ்வளவு வந்து எஃபோர்ட் போட்டு அவங்க நடிச்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போதே வந்து ரொம்பவே பிரமிப்பா இருக்கு நம்ம சொல்லலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு, கண்டிப்பா பாருங்க. இந்த படம் வந்து 18+ பாக்குறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில படங்கள் வந்து 18 கீழே இருக்கவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஆணிதான். இந்த படம் நீங்க ஏற்கனவே பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பெல் பண்ணி டங்கு தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி உன்னோ நிகழ்ச்சி சந்திப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் மீதும் மீதும் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.